ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் டைம் சேனல். இன்றைக்கி நாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான சுவையில் ஸ்வீட் அடை தாங்க பண்ண போகிறோம். ஓகே, இந்த இனிப்பு அடைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி சுலபமாக செய்யலான்றதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சரியாக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு கடலப்பருப்பு, ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்து, இது மூணையும் சேர்த்துட்டு இது மூணையுமே சேர்ந்த வாக்கில் ஊற வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறி வரட்டுங்க. அதுக்கப்புறமா நல்லா கழுவி நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகே, இது ஊறிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நல்லா சூடு பண்ணலாங்க. இப்போ நம்ம அந்த வெள்ளத்தை மட்டும் கரைச்சி எடுத்தாலே போதுங்க. கம்பி புதம் எதுவும் பார்க்க தேவையில்லைங்க, அந்த வெள்ளம் மட்டும் நல்லா கரைச்சி வந்தாலே போதுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்து வெள்ளம் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஊற வச்ச அந்த அரிசியும் பருப்பும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊறி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஓகே, இந்த பருப்பையும் உளுந்தையும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்க அந்த சக்கரை பாகையும் இதோட ஒரே இதாக ஃபுல்லாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு முறை அரைச்சி எடுத்த பிறகு மீதம் உள்ளதையும் ஃபுல்லாக ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்ததை நம்ம விரலால் தொட்டு பார்க்கும்போது ஒரு சின்னதாக குறுண பதமாக தெரியுங்க. இது தாங்க சரியான பக்குவம். ஓகே, இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க. அதுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விடலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த உப்பு அந்த மாவோட நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி இதே போல் ஒரு முறை நல்லா கலந்து விட்ட பிறகு அதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நாம் இதே போல் மூடி போட்டு மூடி நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாக தான் ஆகுங்க. அதனால் நாம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வெயிலில் ஒரு 1.5 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது வெயிலில் வச்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. பாருங்கள், இது எந்த அளவுக்கு புளிச்சு நொற விட்டு வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 50 மில்லி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம சேர்த்த நெய்யை நல்லா கரைஞ்சி சூடாகி வரும்போது நாம் ஆல்ரெடி தட்டி எடுத்து வச்சுருக்க ஒரு 4 ஏலக்காயை இதோடு சேர்த்துட்டு நாம் ஆல்ரெடி துருவி வச்சுருக்க ஒரு 1/2 முடி அளவு தேங்காயும் இதோடு சேர்த்துடலாங்க. நாம் இந்த தேங்காயும் சேர்த்த பிறகு அடுப்பை இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு மெல்ல மெல்ல அந்த நெய்யோடு சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கலாங்க. தொடர்ந்து இதே போல் நம்ம ஃப்ரை பண்ணும்போது பாருங்கள் அந்த தேங்காய் எல்லாமே நிறம் மாறி நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நாம் இது எல்லாத்தையும் எடுத்து ஆல்ரெடி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த மாவோடையே சேர்த்துடலாங்க. இந்த தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. நாம் இந்த மாவை தோசையை தாங்க ஊற்றி எடுக்க போகிறோம், அதனால் தோசை பதத்துக்கு இதை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைகளை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடாகி வரும்போது நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க மாவை இதே போல் ஒவ்வொரு தோசையாக ஊற்றி எடுக்கலாங்க. அந்த தோசை வெந்துட்டு இருக்கும்போது நெய் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மேலாக நெய் சேர்த்துக்கலாங்க. ஓகே, இது ஒரு சைடு கீழ் பக்கமாக நல்லா வெந்து வந்தது மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம பிரட்டி விடலாங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இது வெந்துட்டு இருக்கும்போது அந்த நெய் வாசனை, தேங்காயை வறுத்த வாசனை எல்லாமே சேர்ந்து உண்மையிலே வாசனை மூக்க தொலைக்குதுங்க. இப்போ இந்த தோசையோட இருபக்கமும் நல்லாவே பாயில் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. ஓகே, மேலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே போல் ஒன்றொன்னா ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதிர்பார்த்த ஒரு சூப்பரான சுவையான, குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஸ்வீட் அடை ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் தயார் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.